ரெண்டாம் உலக போரின் போது அமெரிக்க கப்பற்படியை சேர்ந்த ஒருவர் எதிரிங்க கிட்ட சிக்கிக்காம தன் உயிரை காப்பாற்றிக்க தப்பிச்சு ஓடும்போது திசை மாறி காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டார் அங்கே பல குகைகள் இருந்ததுனால அந்த குகைகள் ஒன்றுத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டார் இவரை தேடி பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் ஒவ்வொரு குகையாக தேட ஆரம்பித்தாங்க எதிரிகளுடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க நெருங்க இவருக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இந்த இக்கட்டான இருந்து என்னை விடுவிப்பது உமக்கு சித்தம்னா அதை செய்யுங்கன்னு ஜபம் பண்ணிட்டு பயத்தோடு காத்திருந்தாராம் கொகை வாசலையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்த அவருடைய கண்களுக்கு ஒரு விஷயம் தென்பட்டுச்சான் என்னென்னா அந்த கொகை வாசலில் சில சிலந்தி பூச்சிகள் வலை பின்ன ஆரம்பிச்சுதான் அவர் மனசுக்குள்ள ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எதிரிகள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு கொகை வாசலில் ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்புவீங்கன்னு பார்த்தா சாதாரணமான ஒரு சிலந்தி வலையை கட்டுறீங்களேன்னு நினச்சிக்கிட்டாரான் அதுக்குள்ளே பக்கத்து குகையில தேடிட்டு இருந்த எதிரிகள் இவர் ஒளிஞ்சிருந்த அந்த குறிப்பிட்ட குகைக்கு முன்னாடி வந்து நின்னாங்களாம் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்ச அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா வெளியே இருந்த எதிரிகள் இந்த குகையில் மட்டும் தேடாமல் கடந்து போயிட்டாங்களாம் ஏன்னா அந்த குகை வாசலில் இருந்த இந்த சிலந்தி வலையை பார்த்துட்டு சமீபத்தில் யாரும் இந்த குகைக்குள்ளே போயிருக்க முடியாதுன்னு யூகிச்சிட்டு அந்த குகையில் தேடி பிரயோஜனம் இல்லைன்னு கடந்து போயிட்டாங்களாம் ஒழிஞ்சிட்டு இருந்த இந்த மனுஷன் உயிரோடு காப்பாற்றப்பட்டாரான் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது கொகை வாசலில் ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்புனாதான் தேவனால் கூட தன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியும்னு அவர் நினைச்சாரு ஆனால் ஆண்டவர் ஒரு சாதாரண சிலந்தி பூச்சியை வச்சே அவருடைய ஜீவனை காப்பாற்றிட்டார் ஆமாங்க ஆண்டவருடைய கட்டுப்பாட்டை மீறிய பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க பிரச்சனை கைமீறி போயிருச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை அது நம்ம கையைத்தான் மீறி போச்சே தவிர ஆண்டவருடைய கையை மீறி போகலைங்க தேவனை உறுதியாக நம்புகிறவங்களுக்கு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு நிச்சயமாக உண்டு ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவருடைய வழிகளில் நடந்தால் மட்டும் போதும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க